ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மீ யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேத்துக்கு இப்போ நீட் 2020 முடிஞ்சு ஒரு 15 days அந்த மாதிரி மேலே ஆயிடுச்சு ஐ கெஸ். ஸோ வந்து இப்போ ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா, லைக் நம்ம வந்து ட்ராப் எடுக்கலாமா, இல்லை பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, ஃபோனில் கேட்டாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, இன்ஸ்டால் மெசேஜ் வந்துச்சு, நிறையா இதை பற்றி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, என் பேர் தக்ஷின், செகண்ட் இயர் எம்பிபி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் மறக்காமல் உங்களோட ஏதாவது ஐடியாஸோ உள்ள கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கீழே. நான் வீடியோ முடிக்கும்போது சொல்கிறேன், வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து இப்போ பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாமா, ட்ராப் எடுக்கலாமா, இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் மெடிக்கல் வந்து ஒரு பேஷனாக இருக்குது, நான் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பெருசாக யோசிச்சுக்க வேண்டாம். அதாவது நீங்கள் ஒரு ஐடியா கரெக்டான கிளியரான யோசித்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க, நம்ம வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் நம்மளோட பேஷனாக இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. பேஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து வாங்க அண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணுறக்கு, ட்ராப் பண்ணுறக்கு ஐடியா எடுங்க. இல்லை நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும் பட் எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் போனீங்கன்னா இதோடவே இன்னும் சூப்பராக நல்லா கம்மி டியூரேஷனில் நல்லாவே சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் ட்ராப் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, வேறு யார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க யோசிக்காதீங்க. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட மட்டும் கன்சல்ட் பண்ணுங்கள், ஃபைனான்ஷியலாக அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்களா, சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்படி சப்போர்ட் பண்ண முடியலன்னா ஏதாவது அவங்க நம்ம கம்மி ரேட்டுக்கே வந்து ஏதாவது நம்ம ஆப்ஸோ இல்லை வந்து ஒரு வெப்சைட்ஸோ இல்லை வந்து யாராவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் நம்ம வந்து போய் கம்மி இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணி படிக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து தேட ஆரம்பிங்க. ஸோ அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க நீ இந்த மாதிரி நம்ம வந்து எதாக இருந்தால் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பார்ஷியல் ட்ராப் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு கோர்ஸை படிச்சுக்கிட்டே நம்ம வந்து நீட்டுக்கு படிக்கிறது அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது. ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய பேர் பார்ஷியல் ட்ராப் எடுத்து பார்த்துருக்கேன், சக்ஸஸ் பண்ணுவாங்க பட் ஒரு 3-4 years கழிச்சு தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த கோர்ஸையும் படிக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த நீட்டுக்கும் படிக்கணும். ஸோ இந்த இத்தனை விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டை வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பார்ஷியல் ட்ராப் வந்து நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், இல்லை ரிலேட்டிவோட கம்பல்ஷன், இல்லை யாரோட உங்களோட சூழ்நிலை அப்படி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாம். அடுத்தது ட்ராப்பை பற்றி சொல்கிறேன். ட்ராப் எடுக்கணும் அல்லது ரிப்பீட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிப்பீட்டுக்கும் ட்ராப்புக்கும் வித்தியாசம் சொல்லிடுறேங்க. நீங்கள் ஒரு வருஷம் 12th முடிச்சுட்டு படித்தீங்க அப்படின்னா ட்ராப், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிங்களா தான் ரிப்பீட். நீங்கள் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க பட் அது வந்து ஒரு மிஸ்நோம்பர் மாதிரி தான். ஒரு வருஷம் 12th முடிச்சு ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க அது ட்ராப்பர், அதுக்கு மேலே படிச்சிங்க ரிப்பீட்டர், ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் படிச்சிங்க அது ரீரிப்பீட்டர், அதுக்கப்புறம் அப்படிலாம் வரும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ ட்ராப் எடுக்கலாம் ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்கிறது, இன்னொன்று வந்து செல்ஃப் ஸ்டடி மூலமாக படிக்கிறது. ஸோ கோச்சிங் சென்டர் மூலமாக போய் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பற்றி சொல்லிடுறேன். செல்ஃப் ஸ்டடிங்கிறது வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனுங்கிறது எப்போவுமே நமக்கு கிடைக்காது செல்ஃப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும். ரெண்டு விஷயம், ஒன்று கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது டிசிப்ளின். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா மோட்டிவேஷனே இல்லாமல் கூட நம்ம வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னா, ஒன்றா வந்து ஆன்லைனில் எடுத்த டெஸ்ட் சீரிஸ் வாங்கி படிக்கலாம், இல்லை வந்து புக்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்து டிஎல்பி கோர்ஸ் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் மூலமாக ஏதாவது இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கி படிக்கலாம், இல்லை ஆப்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப் இருக்குது மெமோனீட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு 1 மாதம். அதில் வந்து என்சிஆர்டிலேருந்து லைன் பை லைன் இருக்கிற கொஷின்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு 20,000+ கொஷின்ஸ் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரியில் இருக்க என்சிஆர்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதில் போய் படிக்கலாம், அது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிவ் லேர்னிங் வந்து நார்மலாக பண்ணும்போது ஒரு பேசிவாக நீங்கள் வந்து என்சிஆர்டி படிக்கிறதுங்கிறதோட அதை வந்து படிச்சுட்டு அந்த ஒரு ஆப்பில் இருக்கிற கொஷின்ஸை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி ரீகால் பண்ணி படிக்கும்போது ஆக்டிவ் ரீகால்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் ரீகால் ரிப்பீட். ஸோ அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து மனசில் நல்லா பதியும். ஒரு 6-7 times அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பதியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதில் வந்து ஃபிசிக்ஸ்க்கான லெக்சர்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீட்
2022 ஒரு 90% மேலே கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம்ன்ற உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் நீட் வாலா 25 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசஸ்டன் ரீசன் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க வர வர நீட்டில் வந்து. ஸோ அதில் அசஸ்டன் ரீசன் கொஸ்டின்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை நான் வந்து வெப்சைட்ஸ் மாதிரி இல்லை வந்து ஃபேமஸ் வெப்சைட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி படிக்கிறேன், புக்ஸ் வாங்கி படிக்கிறாங்க அதிலேயும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அது ஒரு வகையான செல்ஃப் ஸ்டடி. பட் செல்ஃப் ஸ்டடியில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா வந்து செல்ஃப் ஸ்டடியில் வரும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். அதாவது 4 செவத்துக்குள்ளேயே இருந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அதனால் வந்து யார் கூடவும் இப்போ நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறீங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், டீச்சர்ஸ் இருப்பாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ரேங்க் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நேரில் பார்ப்போம், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிறையா பண்ணலாம். பட் செல்ஃப் ஸ்டடி அப்போ நம்மளுக்கு யார் ரேங்க் வாங்குறாங்க என்ன ஏது யார் டீச்சர் எதுவுமே தெரியாது, அவங்கள்ட்ட பேசவும் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா, ஸ்ட்ரெஸ் ஓவர் திங்கிங் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைஃப்பை வந்து லெட் இட் ஹேப்பன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் ஹேப்பன் லெட் இட் கோ. அதாவது அது என்ன நடக்குதோ நடக்கணும், அது பாட்டுக்கு போகட்டும். ஒரு இறுக்கி பிடிச்சி நாம் நினைக்கிற வழியில் தான் அந்த வாழ்க்கை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் திங்கிங்கையும் ஹேண்டில் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம், அதனால் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து செல்ஃப் ஸ்டடி. ஸோ இன்கேஸ் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, லைக் அங்கேயே டீச்சர்ஸ் நேரடியாக, அதாவது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் வாங்கினாலும் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் எழுதினாலும் ஆப்பில் படித்தாலும் புக்கு வாங்கி படித்தாலும் எது படித்தாலும் அது செல்ஃப் ஸ்டடியில் தான் வரும். ஒரு கோச்சிங் ஃபேமஸ் கோச்சிங் சென்டரோட புக்கு வாங்கி படித்தாலும் அது வந்து செல்ஃப் ஸ்டடியில் தான் வரும். ஏன்னா 100% உங்கள் எஃபர்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. பட் கோச்சிங் சென்டர்னால் நேரடியாக ஆஃப்லைன் கிளாஸுக்கு போய் நீங்கள் படிக்கிறது தான் வந்து கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறது. ஸோ அங்கே படிக்கும்போது அவங்களே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, அந்த ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கும்போது தாராளமாக நீங்கள் போய் படிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த கோச்சிங் சென்டர் சேரலாம், எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கோச்சிங் சென்டர் சேரணும்னு நினச்சி ட்ராப் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க நீங்கள் கோச்சிங் சென்டர் மூலமாக போகலாம், செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். பிகாஸ் செல்ஃப் ஸ்டடி வந்து 2018 பேப்பர் வரைக்கும் பார்க்கும்போது கோச்சிங் சென்டரோட உதவி இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் பேப்பரோட டஃப்னஸ் அவ்வளோ இருந்துச்சு. பட் 2019, 2020, 2021, 2022 அந்த பேப்பரை பார்க்கும்போது என்சிஆர்டிலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க, அவுட் ஆஃப் என்சிஆர்டி நிறையா இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கிறதும் அவ்வளோ எஃபெக்டிவாக தான் இருக்கும். இல்லை கோச்சிங் சென்டர் போகிறனால நீங்கள் போய் படிக்கலாம். பட் ட்ராப் எடுக்கணும்னு நினைக்கும்போது செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஒரு 4 விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுட்டு பண்ணுங்கள். கோச்சிங் சென்டர் போய் படித்தா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். பட் செல்ஃப் ஸ்டடியில் சாதிக்க முடியாது அப்படிங்கிறலாம் இல்லை. ஸோ இப்போ ட்ராப் எடுக்கணும் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆல் தி பெஸ்ட். அண்ட் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், டாட்டா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா கைஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், டாட்டா.